நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டத்துக்கு உட்பட்ட எடக்கல்பட்டியை சேர்ந்தவர் தான் ராஜு. இவருடைய மகள் தான் பானுபிரியா, வயது 23. நாமக்கல் திருச்சி சாலையில் உள்ள ஸ்டேட் பேங்க் காலனியில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கி நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கல்லூரியில் பிஎஸ்சி கணிதம் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். தனியார் பல்பொருள் அங்காடியில் பகுதி நேரமாகவும் வேலை பார்த்து வந்திருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு இவருக்கும் கொல்லிமலை வாசலூர் பட்டியை சேர்ந்த ரவி என்போருக்கும் திருமணம் நடைபெற்றது. கருத்து வேறுபாடு காரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் பிரிந்துவிட்டனர். தற்போது விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நடந்து வருகிறது. இந்த நிலையில்தான் நாமக்கல்லில் வசித்து வந்த பானுபிரியா செவ்வாய்க்கிழமை உடலில் பலத்த காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது குறித்து வீட்டின் உரிமையாளரான ராமசாமி நாமக்கல் காவல்துறைக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தினார்கள். பானுபிரியாவின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் கல்லூரி மாணவியான பானுபிரியாவும் நாமக்கல் பொய்யேரிக்கரை பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். திங்கட்கிழமை பானுபிரியா தங்கியிருந்த வீட்டிற்கு விக்னேஷ் வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் வீட்டில் பானுபிரியாவும் மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்கிறார். தலைமறைவான விக்னேஷை போலீசார் தேடியும் வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து நாமக்கல் நகர போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையும் நடத்தியும் வருகிறார்கள்.